மின்னம்பலம் நேரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பதிவாக என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சப்போ பல டாப்பிக்கை வந்து தோணுச்சு இதை எடுத்து பேசுவோமா அதை எடுத்து பேசுவோமா அப்படின்ட்டு டெல்லியில் தொடர்ந்து இருக்கக்கூடிய வேளாண் குடிகளினுடைய போராட்டம் பற்றி அப்புறம் அது தொடர்பாக ஆட்சி ஆட்சியாளர்களுக்கு ஆதரவானவர்கள் அவர்கள் என்ன பேசுகிறாங்க எதிரானவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்புறம் நம்ம தலைமை அமைச்சர் என்ன பேசியிருக்காரு அப்புறம் ஒரு ஜட்ஜு அவர் எப்படி போகந்திருக்கார் அவரை அப்படி இப்போ யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து செய்தித்தாளை எடுத்தா கையில் என்ன பா பார்ப்போம் பாட்டு முதல் பக்கத்தில் வந்து ஹிண்டூரனுடைய முதல் பக்கத்தில் நம்மளுடைய முதல் அமைச்சர் வந்து சிரிக்கிறார் அந்த படத்தில் வேறு யாரும் கிடையாது அவர் அதுக்கு மேலே வந்து அவரும் அம்மாவும் இருக்காங்க இன்னொரு படத்தில் வந்து அண்ணாவும் எம்ஜிஆர் இருக்கிற மாதிரி ஒரு படம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன படங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலே ரெண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடி ப பதினெட்டு லட்சம் கோடி நம்மளுடைய உற்பத்தி மதிப்பு ஒரு ஆண்டுக்கு அடுத்து பாவ வறுமை வந்து ப பதினோரு விழுக்காடு முன்னாடி வந்து பதினேழு விழுக்காடாக இருந்தது இப்போ வந்து பதினோரு விழுக்காடாக இருக்குது ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இதற்கு பாருங்கள் நித்தி ஆயோக் வந்து ஒரு க கணக்கு போட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த யார் வந்து வறுமையை ரொம்ப அதிகமாக ஒழிச்சிருக்கா அப்படின்ட்டு அதில் வந்து அது ஒரு டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு வச்சான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து அதில் முதல்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் வறுமையை ஒழிக்கிறது இல்லை அப்படின்ட்டு அடுத்தது வந்து வேலையின்மை அதனுடைய அளவு அது பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னாக்கா இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் வந்து வேலையின்மையுடைய அளவு ரொம்ப குறைவாக இருக்கிறது ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு அப்படின்ட்டு அது வந்து இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து இன்னும் குறைக்கப்பட்டு இப்போ வந்து வேலையின்மையினுடைய அளவு வந்து ஜீரோ புள்ளி ஐந்து விழுக்காடு அரை அரை விழுக்காடு அளவுக்கு தான் வேலையின்மை இருக்குது அப்படிங்கிறது அடுத்தது வந்து நம்முடைய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க இந்திய சராசரி இருக்குல்ல இந்திய சராசரியை விட நம்மளுக்கு வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் முன்னாடி கூட இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் இப்போது எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பதினொன்று பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று புள்ளி எட்டு இருந்தது இப்போ பதினெட்டு பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு அப்போ இந்தியாவுக்கு சராசரி வருமானம் நூறுரூபான்னு வச்சுங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய தனிநபர் சராசரி வருமானம் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ முப்பத்தஞ்சு பர்சன்ட்னாக்கா இது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஐம்பது காசு அதுதான் வந்து இப்போது நம்மளுடைய தனிநபர் அது மாதிரி வரிசையாக அடிக்கிட்டே போகுது இந்த மாதிரி வந்து பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது நம்ம அதை எப்படி பண்ணியிருக்கோம் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம் எவ்வளோ பேர் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொன்று இருக்குது அப்படியே அதை ஃபுல்லாக போயிட்டே இருக்குது சரி அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே அடுத்தது பேப்பர் இப்படி திருப்பணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டாம் பக்கத்தில் வந்திருக்க செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்னையில் வந்து இந்த இது இருக்குது பாருங்கள் துப்புரவு பணி அந்த துப்புரவு பணியை வந்து மேற்கொள்கிறது வந்து புது ஏஜென்சிகிட்ட கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்டாக கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ஏஜென்சி என்ன பண்ணுது முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது இப்போ ஒரு பக்கம் நம்ம என்ன சொல்கிறோம்னா எல்லாம் குறைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு ஜிடிபி வந்து ரெண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கும் நம்மளுடைய வேலையின்மை வந்து நம்ம ஊரில் தான் ரொம்ப குறைவாக இருக்குது இவ்வளோ அந்நிய முதலீடுகள் வந்திருக்கு இத்தனை இடத்துக்கு கையெழுத்து போட்டிருக்கோம் இவ்வளோ புது ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கோம் அதெல்லாம் நம்ம வேலை சொல்லிகிட்டே போயிட்டுருக்கோம் திரும்ப 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 இதெல்லாம் சொல்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் நம்ம போய்கிட்ருக்கோம் நம்முடைய மக்களுக்கு வந்து வேலையின்மை அப்படிங்கிற பிரச்சனை இல்லை ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம இதில் என்ன பேச ம மறந்துறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லோம்னா இது இந்த இந்த அட்வர்டைஸ்மெண்ட்னால நான் சொல்லலை பொதுவாக எப்படின்னா இந்தியா இப்போ இந்தியாவோடைய வளர்ச்சியை பற்றி பேசும்போதும் சரி மாநிலங்களுடைய வளர்ச்சியை பற்றி பேசும்போதும் சரி நம்ம எல்லாம் பேசுகிறதெல்லாம் அப்படின்னாக்க ஜிடிபி எவ்வளோ வளர்ந்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்னாச்சு இப்படியா சொல்லிக்கிட்டே போகிறோம் அல்லது வந்து புதிதாக வேலை வாய்ப்பு எவ்வளோ உருவாக்கப்பட்டது அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே சரி என்ன மாதிரி வேலைகளை உருவாக்கியிருக்கோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னு அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ரெண்டாம் பக்கத்தில் ஒரு செய்தி என்ன இந்த இது சொன்னால துப்புரவு பணி துப்புரவு பணிக்கு வந்து புதிய ஏஜென்சி நியமித்திருக்காங்க நியமிச்சவடைய விளைவு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து நரேஷ் பாபுன்னு ஒருத்தர் வராரு போய் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப பத்து பன்னெண்டு வருஷமாக வந்து அந்த துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்காரு அது வந்து ஒரு ஸ்கீம் கீழே வேலை செய்கிறார் அவர் நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அதுதான் வந்து அந்த ஸ்கீம் பேர் அப்போ வந்து சென்னை கார்ப்பரேஷன் ஒரு சென்னை கிரேட்டர் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அதில் வந்து தான் வேலை அவர் பத்து வருஷமாக வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்போது ஒரு வேலைக்கு காலையில் போனாக்கா உனக்குமே வேலை கலைஞ்சி போயிட்டு வந்துட்டாங்க மொத்தம் ஒரு நிமிஷம் தான் அதை சொல்லி அனுப்புகிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறார் பத்து வருஷம் வரைஞ்சிருக்கேன் நான் ஒரே நிமிஷத்தில் என்னை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் வேறு எந்த செட்டில்மெண்ட்டாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு இது மாதிரி அவர்களது வேலையை விட்டு அனுப்பப்பட்டவர்கள் மட்டும் வந்து எழுநூறு பேர் இப்போ அவர்களுக்கு என்னடா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு நாளைக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா சராசரியாக பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ஒரு பன்னிரெண்டாயிரம் ரூபா வருது இது மாதிரி பத்து வருஷம் வேலை செஞ்சுட்டு அனுப்பிச்சி விட்றாங்க அப்படின்ட்டு அன்றைக்கே ஒரு அவர்களும் சொன்னேன் உங்களுக்கு எப்படின்னா அந்த பூனா பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி அந்த ஏரியாவில் என்ன சொன்னாங்கன்னா அங்கேயும் அதே கதை தான் பத்து வருஷம் இது இவர் பன்னெண்டாயிரூவா இங்கிட்டு இருக்கார் அங்கே வந்து எட்டாயிரத்தி எட்டாயிரம் எட்டாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போய் பதினோராயிரம் ரூபாய்க்கி பதினோராயிரத்தி ஐநூறுரூவா அவர் வந்து அடுத்தி என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து துப்புரவு பணி செய்கிறவர் அவங்க வந்து என்ன அது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி நாலு மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லாம் ஆட்டோமொபைல்ஸ் அது பண்ணுறதில் அவங்க வேலை செஞ்சுட்டு வேலை விட்டா இருக்காங்க அல்லது இடம் மாற வேண்டிய ஒரு சூழல் வருது அந்த ஏரியாவிலே திரும்பி திரும்பி வேலை செய்கிறாங்க கல்யாணாவில் பிள்ளைங்களில் வீட்டுக்கு பணம் அனுப்புறதுனால் ரொம்ப சொற்பமான பணம் அனுப்புகிறாரு இப்படி தான் வந்து இந்த இது போகுது இது இந்த கதைகள் இப்படி போகும்போது நம்ம வந்து வெறுமனை நம்ம வந்து எட்டு பர்சன்ட்டில் வளர்கிறோம் ஏழு பர்சன்ட்டில் வளர்கிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறது அடுத்து வந்து நம்ம வி ஷேப்பில் ரெக்கவர் ஆகிறோம்னு சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை இது மட்டும் இல்லை இன்னொரு பக்கம் வந்து அந்த இது இருக்குது சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் நம்ம எவ்வளோ நாசம் இருக்கோம் அதற்காக அப்படின்ட்டு இது இது ஒரு பக்கம் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்குது இது இருக்கும்போது ஏன் வந்து இதை பற்றி விவாதமே இல்லை நம்ம ஊரில் ஒன்று இந்த அரசு வந்து நாங்கள் இத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகிட்டோம் நம்ம சொல்கிறாங்கள என்ன மாதிரி வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னு சொல்லியா அப்படின்னு நம்ம கேட்கணுமா இல்லையா அதை பற்றி ஒரு விவாதம் வரணுமா இல்லையா அதை பற்றி பொது வெளியில் விவாதமே இல்லை கடைசியில் இருக்கிறவங்க எல்லாம் எல்லா பேரும் அப்படி தான் இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் இன்றைக்கி வேலைக்கு இருக்கலாம் நாளைக்கு வேலை விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அதுமாதிரி நம்ம இப்படி ஓடி 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 நம்ம எல்லாம் பண்ணி கடனாக வாங்கி பைக்கு கடனை இப்போ ப பள்ளிக்கூடம் படிக்கிறது கடனை காலேஜ் படிக்கிறது கடனை ஊடு கடனை எல்லாம் வாங்கி 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 இப்படியாக நம்ம வாழ்க்கையை போய்கிட்டே இருக்கேன் இதுக்கு என்ன தான் தீர்வு ஏன் இப்படி ஆச்சு என்ன தான் நமக்கு வந்து இது என்ன வழி அப்படிங்கிறத பற்றி நம்ம என்னைக்காவது பேசியிருக்கோமா என்றைக்கையாவது விவாதிச்சிருக்கோமா இல்லை உலகம் இது தானா இப்படி தான் இங்கே இப்படி தான் இயங்கணுமா வேறு ஒன்றும் இயக்கிறதுக்கு வேறு வழி இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்கணும் சிந்திக்கணும் கேள்வி கேட்கணும் அந்த சிந்திக்க அந்த சிந்தனை அந்த கேள்விலாம் இல்லாமல் ஏன் நம்ம ஏன் வந்து ஒரு நம்மளுடைய அறிவு புலத்தை வந்து அதுக்கு பயன்படுத்தக்கூடாது ஏன் பயன்படுத்துறது இல்லை நம்ம வந்து அது தொடர்பாக விவாதிக்கலாம் கேள்வி கேட்கலாம் அதுக்கு விடையை தேடலாம் அதெல்லாம் பண்ணாமல் நம்ம வந்து இந்த அடையாளங்கள் வெற்றி அடையாளங்களில் போய் மாட்டிக்கிட்டு எப்படி இந்த மாதிரி வந்து என்ன வந்து இது இது இதை சார்ந்தவன் அதை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அல்லது வந்து மொக்கத்தனமான கேள்விகள் கேட்டுக்கிட்டு அந்த கேள்வியெல்லாம் பார்த்தாலே எனக்கு எரிச்சல் வருது அந்த மாதிரி ஒரு கேள்விகளை கேட்டுக்கிட்டு இப்படியா வாழ்க்கையை நம்ம இப்போ வீணாக்கிக்கிட்டு இருக்கோமே அப்படிலாம் இருந்ததுனாக்கா இது வந்து இப்படி தான் தொடரும் அப்படி அப்படின்ட்டிங்கன்னா இப்படி ஒரு நாளைக்கு வந்து நீ கா நாளிலேருந்து வேலைக்கு வராதுன்னு சொல்கிறதும் நம்ம வந்து சரி சரின்ட்டு போகிறதும் அப்படி தான் தொடரும் இப்போ அந்த மாதிரி தொடர்றது என்ன நம்ம தான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ பத்தாயிரத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஒரே ஒரு சும்மா இருக்க வந்து ஒரு பெரிய பலூன் பா ப பம்ப் அடித்த பலூன் மாதிரி அவனை வீங்கி பெருக்க பெருக்க வச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம பெருக்க வச்சு அது வந்து நமக்கு என்ன ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுறதோ அந்த பிம்பத்தெல்லாம் வந்து நம்ம நெஜானு நினச்சிக்கிறோம் இப்போ இந்த சினிமா எடுக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரியாது இப்போ நானும் நிறைய பார்த்துருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்கள் வீட்டிலேயே சினிமா நிறையா எடுப்பாங்க இப்போ தான் கொஞ்சம் நல்லா எடுக்கிறதுலன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த சினிமா எடுக்கிற இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த அந்த கேமராவை செட் பண்ணிவிட்டு அதற்கு அது அவங்க என்னென்ன அது வந்து சரியாக வர்ற வரைக்கும் அது பல முறை அவர்கள் செய்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது நடிகாக இருக்கட்டும் இருக்கட்டும் வசனம் பேச வசனம் பேசுகிறது நூறு இடத்துல அது டப்பிங் தனியாக நடக்கும் இப்படியாக வந்து ஒருத்தர் இசை கொடுப்பார் ஒருத்தர் பாடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் பா கேமரா எந்த ஆங்கிள் வச்சு எப்படி எடுக்கணும்னு எடுப்பார் இப்படியாக நடந்துக்கிட்டு இருக்குது இது மாதிரிலாம் நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து என்னென்ன திரையில் பார்க்கும்போது அது நிஜம்னு நினைக்கிறமா நம்ம இது எல்லாமே வந்து ஒன்று ஒன்று செட் பண்ணி அதை எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைத்து அதை ஒரு ரம்யமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கும்போது அதை பார்க்கலாம் அனுபவிக்கலாம் சந்தோஷப்படலாம் தோடை விட்டுறணும்ல அதை விட்டுட்டு அதை வந்து நிஜம் நினச்சிக்கிறோம் நினச்சிக்கிட்டது மட்டும் இல்லை இப்போ அடுத்தது வந்து அதையும் ரியா உண்மையான வாழ்க்கை இருக்குல்ல அதையும் அதையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த மீம்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல மாதிரி கண்டுபிடிச்சி அதை போட்டுக்கிட்டு அது அதை வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கான் இப்போ எனக்கெல்லாம் மீம்ஸ் போடுறாங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வேடிக்கை தான் இந்த பட்ஜெட்டில் நான் பேச போகிறேன்ட்டு அன்றைக்கு மட்டும் எனக்கு மட்டும் ஒரு முப்பது நாற்பது மீம்ஸ் அனுப்பிச்சு விட்டாங்க வேறு ஆட்டு என்ன அது என்ன இதுன்னு தெரியல எனக்கு இது என்ன ஒரு மனநிலை ஏன் அதை பண்ணுறாங்க அதை பண்ணி என்ன இப்போ இது பண்ண போகிறாங்க இப்போ என்ன ஒரு ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோ பண்ணுற வேலையை நான் செய்ய முடியுமா அது அவர் வந்து எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க அவர் ஒரு கேமரா முன்னாடி நிற்க சொல்கிறாங்க இப்படி பாருங்கிறாங்க அப்படி பாருங்கிறாங்க இப்படி ஒரு இப்படி ஒரு ஒரு குத்து அவர் வந்து பத்து பேர் அதுக்கு உளுகிற மாதிரி அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க அதை வந்து காட்டுறாங்க இப்போ அதை எடுத்து நம்மளை அதுக்குள்ளே வச்சு இவர் இது மாதிரி தான் செய்கிறாருன்னு சொல்கிறதெல்லாம் என்னங்க என்னங்க அது இப்படி தான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி அதையும் இதையும் கொலாக்ஸ் பண்ணி அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அது எப்படி அந்த வா இது ஓடுது அப்படின்னு தெரில அப்போது இப்படியாக தான் நம்ம வாழ்க்கை போயிட்ருக்க போதா ஒரு பக்கம் வன்மம் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு கேளிக்கை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது இதை பற்றி ஒரு கேள்வி இதுக்கு என்னென்ன விவாதங்கள் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் இப்படியே போகிறது நினச்சி எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது நல்ல அந்த காலத்தில் நம்ம தமிழ் தமிழர்களுக்கு என்ன சொல்லி வச்சுருக்காங்க அறிவு அற்றம் காக்கம் கருவின்ட்டு அறிவை நம்ம தேடி தான் ஆகணும் அறிவை தேடாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களெல்லாம் இப்போ கூறு போட்டு பொருளாதார ரீதியாக விற்றுக்கிட்டு இருக்காங்கள எப்படி உங்கள் ஃபோனு ஃபோனில் ஆரம்பித்து உங்கள் நேரம் வரைக்கும் எல்லாத்தையும் கூறு போட்டு நீங்கள் ஒவ்வொரு முதலாளிகளுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி அடுத்தது வந்து நீங்கள் கேள்வி கேட்கல அப்படின்னு சொன்னோம்னா உங்களோட எண்ணமே வந்து வேறு ஒருத்தனுக்கு வேலை செய்யக்கூடிய ஒருத்தனாக வேறு ஒருத்தனுக்கு அடியாளாக அப்படி தான் நம்ம வாழ்க்கை முடியும் போட்டுருக்கு அப்போது இதில் இருந்தெலாம் நீங்கள் உங்களை தற்காத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஒரே வழி என்னென்ன அறிவு பெறுவது மட்டும்தான் அந்த அறிவை நோக்கி நீங்கள் பயணிக்கணும் அறிவை நோக்கி நீங்கள் பயணிக்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் அதுவும் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் இருக்கீங்களா நீங்களெல்லாம் அவசியம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அறிவைத்தேடு 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 கேள்வி கேளுங்க கேள்வி அதெல்லாம் கேட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம மனசு வந்து வன்மத்துக்குள்ளே போகாமல் நம்மளை பாதுகாத்துக்க முடியும் சிறுமையை சிறுமையை நோக்கி நகராமல் நம்மளை பாதுகாத்துக்க முடியும் பெரிய கேள்விகள் கேட்டு இப்போ அதுக்குண்டான விடைகளை தேடி நம்மளால் பயணிக்க முடியும் அப்படிலாம் இல்லை என்று சொன்னால் இதிலையே உழன்று இப்படியே வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு இந்த உழல் உழற்சியிலே மகிழ்ச்சி அது அடைஞ்சு அப்படியே போய் சேர வேண்டியதான் இது எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நடக்கிறது நடக்கிறதுல பா இது பண்ணுறதுக்கும் அந்த ஆதங்கங்களை தான் இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் பேசுனது பொருளாதாரம் இல்லைன்னா எனக்கு தெரியும் அதில் கொஞ்சம் பொருளாதாரம் இருக்குது மற்றபடி வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருக்கு அதனால தான் உங்களோட அதை பகிர்ந்து அனுச்சேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்